வணக்கம். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் எப்படி வீடியோ சர்ச் பண்ணணும்னு சொல்லி. யூடியூப்பில் ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதில் வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அது போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் வரிசையாக. ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பிளேலிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாகவே பிளவுஸ் கட்டிங், சுடிதார், அப்புறம் நெக் டிசைன் எல்லாமே நாங்கள் வரிசையாக போட்டிருக்கோம், டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதையும் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பெடல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம் ஆனால் பெடல் வந்து எங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, தைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், ஆனாலும் நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஸோ அதுக்கு என்ன ரீசன், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மொத்தம் ஒரு மூணு ரீசன் இருக்குது, அந்த மூணு ரீசனை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம், ஹேண்ட்வீலை வந்து நல்லா டோட்டலாக நீங்கள் வந்து கழட்டிடுங்க. இந்த மாதிரி இங்கே ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதை கழட்டிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து வரும். ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாட்டு வந்து கையோடு வந்துடும். ஸோ இதில் நல்லா அந்த டஸ்டெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஆயிலிங் வந்து நல்லா ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து இருக்குது. நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலிங் பண்ணுற வீடியோலேயே நமக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி கழட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் கழட்டிட்டு இந்த உள்ள பார்ட்டெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஆயிலிங் பண்ணணும். உங்களுக்கு பெடல் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னாலே மெயினாக நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் அது வந்து லூஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹேண்ட்வீல் வந்து எந்த அளவுக்கு லூஸாக உங்களுக்கு நீங்கள் இப்படி சுற்றும் போது லூஸாக வருதோ அப்போனா தான் உங்களுக்கு பெடல் வந்து கீழே வந்து டைட் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிலிங் பண்ணி. முடிஞ்சால் மிஷின் ஃபுல்லாமே நீங்கள் அந்த மாதிரி ஆயிலிங் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்படி செஞ்சிட்ருக்க முடியாது, அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு பெடல் இந்த மாதிரி டைட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு பார்ட்டையும் ஃபஸ்ட் கழட்டி நல்லா டஸ்டெல்லாம் தொடச்சி ஆயிலிங் பண்ணிடுங்க. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெல்ட்டு, நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி பெல்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த பெல்ட் வந்து லூஸாக போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மிஷின்லேயே பெல்ட் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப லூஸ் ஆகிட்டு இந்த சர்வீஸ் பர்சன்ட்டை நான் கேட்கும்போதே அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பெல்ட் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பெடல் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக மிதித்தாலும் அந்த பெடல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக அதாவது ஸ்லோவாக தான் உங்களுக்கு தைக்கும். அப்படியே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மிதித்தாலும் பெடல் வந்து மூவ் ஆகுது. அதனால இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடிய பெல்ட் வந்து நம்ம வந்து கழட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் மிஷினுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸாக கொஞ்சம் ஓரளவு டைட்டாக, அதுக்காக அது ரொம்ப டைட்டாக போகக்கூடாது, ஓரளவு டைட்டாக உள்ள பெல்ட்டை வாங்கி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ரீசன் வந்து ஆயிலிங் பண்ணணும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஆயிலிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி, ஆனால் சர்வீஸ் பர்சன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், அதுக்கப்புறம் அதாவது இப்போ நீங்கள் வீலிங் இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் அப்புறம் இந்த ஜாயிண்ட் இந்த மாதிரி ஜாயிண்ட் பக்கம் அதே மாதிரி கீழே இந்த ஜாயிண்ட் அதே மாதிரி இந்த வீல் மூவ் ஆகக்கூடிய இந்த ஜாயிண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக ஆயிலிங் பண்ணணும். அதாவது மிஷின் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா நீங்க அப்படி செய்யும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், உங்களுக்கு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிஷின்லே பாருங்க இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக நம்ம கிளீனிங் பண்ணணும் அப்படின்னா தான் உங்கள் மிஷின் வந்து கண்டினியூஸாக நல்லா ஃப்ளோவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறதுனாலே நமக்கு பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ நானே இதை மெயினாக ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம. அப்புறம் இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் ஆயிலிங் பண்ணுங்கள், அதாவது மிஷின் ஆயில் ஊற்றுங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக அது கிடைக்கும். நீங்கள் வீலிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பெடல் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஆயிலிங் பண்ணிவிட்டு நீங்கள் பெடல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தா அது தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த மூணு பிரச்சனை தான் பெடல் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மூணு பிரச்சனைனால தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் .com. நன்றி.